அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 8:5. விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதை கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இந்த வழியருகே விழுந்த அந்த விதை பேர் தான் கடின இருதயம் உள்ளவர்கள். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, விதைக்கிறான் முளைக்கல, ஏன் அந்த இடம் குழப்படலை, ஆகவே விதை மண்ணுக்குள்ள போகல, பறவைகள் வந்து பட்சித்து போட்டது. கர்த்தருடைய வசனம் இருதயத்துக்குள்ள வருவதற்கு இடமளிக்காத ஒரு மனுஷனுக்கு பேர் தான் வழியருகே விதைக்கப்பட்ட நிலம் உள்ளவன், கடின இருதயம் உள்ளவன். மனிதர்கள் அடிக்கடி நடந்து போனதுனால அந்த இடம் கடினப்பட்டு அது வழியா மாறி போயிருச்சு. ஆகவே தான் அங்க பலன் இல்லை, மண் மூடப்படல, பறவைகள் வந்து அந்த விதையை பட்சித்து போட்டது. சோ என்ன அர்த்தம்னா, ஏன் வசனம் உள்ள போலனா, பல விதமான மனிதர்கள் வந்து போகிறார்கள். நாத்தியம் வருகிறான், உலக பிரகாரமான மனுஷன் வருகிறான், தெய்வ பக்தி என்று சொல்லக்கூடிய சன்மார்க்கவாதி வருகிறான். இப்படி பலவிதமான மனித அக்கிரமக்காரன் பாவம் செய்யறவன் வைக்கிறான், இப்படி எல்லாரும் வந்து போனதுனால அந்த இடம் வழியா மாறிடுச்சு, கடினப்பட்டுடுச்சு, வசனம் உள்ள போகல, பலன் இல்லை. நம்ம இருதயம் நல்ல நிலமா இருக்கணுங்க. எல்லாருக்கும் இடம் கொடுத்தீங்கன்னா, எல்லாரும் ஒன்று தான் நினைச்சு பழகினீங்கன்னா வஞ்சிக்கப்படுவீங்க, பலன் கொடுக்க மாட்டீங்க. இருதயம் கடினப்பட்டு போகிறது. வசனம் உள்ள போகலன்னா நீங்க கேட்கிற வசனத்தை சாத்தான் ஈஸியா வெளியே கொண்டு போயிருவான். பறவைகள் வந்து பட்சித்து போட்டது இருக்குதா இல்லைங்களா? பறவைகள்னா சாத்தானே குறிக்குது. ஆகவே சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க, பறவைக்கு இடம் கொடுக்காதீங்க, பல மனிதர்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. இருதயம் கடினப்பட்டு போயிடும். ஆண்டவருக்கு இடம் கொடுங்க, தேவ மனுஷன் இடம் கொடுங்க, பரிசுத்தவன் ஐக்கியங்களுக்கு இடம் கொடுங்க. எங்க போனாலும் திரும்ப திரும்ப தேவனை தேடி, தேவ சமூகத்தை தேடி வாங்க. ஆவிக்குரிய தன்மை விட்டுறாதீங்க. வீட்டில் குடியிருந்தாலும் சரி, நல்ல ஆவிக்குள்ளோடு நட்பு வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் இருக்கிற வரையிலும் நீங்க நல்ல பலன் கொடுப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.